எங்க இருக்கு, யாராயிருந்தாலும் உள்ளே வை. இளம்பெண் தெரிவித்த ஒரே வரி ஆட்டம் கண்ட திமுக. தமிழக அமைச்சர்கள் மீது மத்திய புலனாய்வு அமைப்புகள் நடவடிக்கை எடுப்பது சரியா அல்லது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா என TNNews 24 மக்களிடம் ஜனநாயக முறையில் கருத்து கேட்டது. இதில் பொதுமக்கள், குறிப்பாக வளரும் தலைமுறையான இளைஞர்கள் தெரிவித்த கருத்து கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. சார், யாராயிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், ஊழல் செஞ்சா நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் சரி, அது சிஎம்மா இருந்தாலும் கூட விடக்கூடாது எனவும் அரசியலில் ஒரு மாற்றம் தேவை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவங்க இலவச பஸ் விடுவது எல்லாம் வேஸ்ட், இலவசம் என சொல்லிட்டு டீலக்ஸ் பஸ் தான் வருது, நானே 1000 ரூபாய் கொடுத்து பாஸ் எடுத்து தான் செல்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இளம்பெண்ணின் இந்த துணிச்சலான பேச்சு இளைய தலைமுறையினர் ஊழலுக்கு எதிராக அணி திரளுவதையும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. பலமுறை அண்ணாமலை ஊழல் என்பது தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே எதிரி எனவும், இளம் தலைமுறையினர் ஊழலுக்கு எதிரான எண்மண் எண் மக்கள் பயணத்தில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அடுத்த தலைமுறையினரான இளம் தலைமுறையினர் ஊழலுக்கு எதிராக களம் இறங்கி இருப்பது ஆளும் கட்சியான திமுகவை அதிரச் செய்திருக்கிறது. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லதான் செஞ்சாங்க. ஃப்ரீ பஸ்ன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து வெறும் டீலக்ஸ் மட்டும்தான் வருதே தவிர ஃப்ரீ பஸ் வரல. நான் 1000 பஸ் எடுத்துட்டு தான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஆமா, நான் போயிட்டு தான் இருக்கேன் பஸ்ல. நான் இங்கிருந்து அசோக்ல டெய்லி பஸ்ல தான் போறேன், பஸ்ல தான் வரேன். ஆனா ஃப்ரீ பஸ் பார்த்தது கிடையாது, ஒரு நாளும் கூட நான் பார்த்தது கிடையாது. லேட்டா வரதே கிடையாது, வரத வந்தா தானே சொல்லுவேன் 1-2 வருது அப்படின்ட்டு. 119 வருது, சொல்ல போனா அதான் மற்ற 119 இருக்குல்ல, அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும்தான். நாங்க போறது கோயம்பேடு போறோம், முகப்பேர் போறோம், எப்படி நாங்க போக முடியும்? அப்புறம் எதுக்கு விடணும்? விடாமே இருக்கலாம். வரி பணத்தை அவ்வளோ கட்டுறவங்க, லஞ்ச பணத்தை எங்கேருந்து வாங்குறவங்க, அந்த 50 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து நாங்கள் போக மாட்டோமா? அதனால அது விடவே வேணான்ற நான் அவர்கிட்ட விடவே வேணாம். நாங்கள் நார்மலாக போயிருக்கோம். அவங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லாமே பண்ணுவாங்க, வேணாம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக்கி அதை புரியல. எனது இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தேவை பூர்த்தி ஆகுனா வந்து பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக்குவாங்க. இல்லை இந்த மாதிரி மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு எதிராகவே திரும்ப எழும்புவாங்க, தூண்டி விடுவாங்க, நிறைய இருக்குது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. செந்தில் பாலாஜர்கள் வந்து இப்போ கைதானார் இல்லையா? இப்போ பார்த்துருப்பீங்க, அமலாக்கத்துறைக்கு வந்து கைது பண்ண வந்து உரிமை உண்டு சொல்லி நீதிமன்றம் சொல்லிட்டு 3 நீதிபதி சொல்லிட்டாரு. விசாரணை தொடங்க போது அவர் உடம்பு சரியான அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? பொன்முடி அனுமதி இதே மாதிரி நடக்கணும் பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? சித்தி சொன்ன மாதிரி தான், தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருக்கட்டும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதான் உண்மை. யாராருமே இன்க்ளூடு சிஎம்மா இன்க்ளூடு தப்பு பண்ணா தண்டனை வேணும் தான். அதுக்கு அடுத்து நடவடிக்கை எடுக்கிறவங்க கரெக்டாக எடுக்கணும், அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டு பண்ணக்கூடாது.